நமது கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து 5 செய்திகள் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 6வது செய்தி. அதாவது அந்த பரலோக ராஜ்யம் என்பது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் எப்படி நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் மூலமாக இருக்கிறது, எப்படி ஒரு ராஜா, ராஜாவினுடைய குணாதிசயங்கள் என்ன, ராஜா எப்படி ஒரு ஆண்டவராக இருக்கிறார், இஸ் நாட் ஓன்லி கிங், இஸ் ஆல்சோ லார்ட். அப்போ கிங் அண்ட் லார்ட், ஒரு ராஜாவும் ஒரு ஆண்டவருமாய் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக இந்த ராஜாவினுடைய குணாதிசயங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கிறத குறித்து போன பாடத்தில் பார்த்தோம். அதனுடைய இன்னொரு பகுதி பார்க்கறதுக்கு அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை இன்னொரு ஒரு பரிமாணத்தை சொல்லி கொடுத்துட்டு இந்த நாளில் அந்த ராஜ்யம், இந்த பிரசன்ட் கிங்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் எப்படி இருப்பாங்கங்கிறத டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைனாலும் இந்த முதல் பகுதியை பார்ப்போம். இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறக்கூடியதாய், அவருடைய ஆளுகை கீழே வரக்கூடியதாய், அவருடைய வழிநடத்துதலின்படி அவருடைய திட்டங்களும் அவருடைய நோக்கங்களும் நிறைவேறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா மாத்திரம் அல்ல, அவர் ஆண்டவர். ஹி இஸ் நாட் ஓன்லி கிங், இஸ் ஆல்சோ லார்ட். இதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. அதனால தான் இரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிற, நான் அடிக்கொரு முறை நான் ஜெபம் பண்ணும்போதும் சொல்லும்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவேன். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, தமிழில் எப்பயுமே அதை என்கிட்ட ஒரு சிலர் கூட கேள்வி கேட்டாங்க, என்ன எப்பயுமே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனே சொல்கிறீங்க அப்படின்னு. கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அவர் என்னை ஆளுகிறவர். ஐ ஓன்ட் பை ஜீசஸ், என்னை வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு முதலாளி, அவர் தான். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரங்களையும் கொண்டவர் தான் இந்த ராஜா. இந்த ராஜாவுக்கு வந்து எங்கே இருக்குது, வானத்திலையும் சரி பூமியிலையும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18 பார்க்குறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம்னா வேற அதிகாரம் யாருக்கிட்டையும் இல்லை, அவர் ஒருத்தர்கிட்ட தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜாவினுடைய குணாதிசயங்கள், ராஜா யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது நீங்கள் மிக மிக முக்கியம். அப்போ தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 18:18. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ராஜா எப்பொழுதும் உயிரோடு உள்ள ராஜா. இது முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பூமியில் உள்ள ராஜாக்கள், வேறு ராஜ்யங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். ராஜ்யங்களுக்கு, எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. ஏன்னா இவர் எப்பவுமே ராஜா. அதாவது ஒரு ராஜா இறந்ததற்கு பின்பாக ராஜாவினுடைய பிள்ளை வரும். ஆனால் இவர் இறப்பே, இவருக்கு சாவே கிடையாது. சாவை வென்றதுனால இவர் எப்பொழுதும் ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதாவது எப்போதும் அவர் உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா வேறொரு ராஜா கிடையாது, வேறொரு ராஜ்யம் வரப்போறதில்லை. ஏன்னா இந்த ராஜா உயிரோடு இருக்கிற ராஜாவாக இருக்கிறதுனால அவருக்கு, அது மாத்திரமில்லை, ஏன்னா இன்னொரு ராஜா வர்றதுக்கு ஒரு மரணம் வரணும். ஆனால் இந்த வசனத்தில் பின்பகுதி பாருங்கள், மரணத்திற்குரிய திறவுகோல்களை நான் தான் வச்சிருக்கிறேன், அதனால் மரணம் எனக்கு கிடையாது. சாவை வென்றவர், ஒரு சாவாமை உடையவர். அதனால் இந்த ராஜா இருக்கிற இந்த ராஜ்யம், இவர் எப்பொழுதுமே ராஜாவாக இருப்பார். அதனால் வேற ராஜ்யம் வர வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ராஜா ஒரு காரியம் செஞ்சார். நல்லா கவனிங்க, ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டாதான் இந்த ராஜ்யத்தில் நம்ம எப்படி ஒரு ராஜாவாக இருக்கிறோங்கிற புரியும். இப்படி இருக்கிற ராஜா உங்களை போல என்ன போல இந்த பூமியில் வந்தார்.
He became like us so that he can identify us. நம்ம அவரோ போல காட்டுவதற்கும் அவர் நம்ம போல மாறினார். நல்லா கவனிங்க. அதாவது சகல அதிகாரங்களும் அவர், சாவாமை உடையவர், நித்திய தேவன், அந்த தேவன் பூமியில மனுஷனா வந்தாரு. ஏன்னா நீங்களும் நானும் அவரை போல மாறுவதற்காக. எபிரேயர் 2:14-15 பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க உடையவரானார் அதாவது எப்பொழுதும் ஜீவனோட இருப்பதற்காக அவர் நம்ம போல வந்து மரணத்துக்கு அதிகாரியாகி இருந்த பிசாசை அழிச்சு நம்மள ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு. இப்ப என்ன நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து சதா காலம் உயிரோடு இருக்காரு. நீங்களும் நானும் எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நமக்கு நித்திய வாழ்வு உண்டாயிருச்சு. இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த இம்ப்ளிகேஷன் தெரிஞ்சாதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழ முடியும். ஐ ஏப்ரஹாம் லிவ் இன் திஸ் பாடி. இந்த சரீரம் ஒரு நாள் ஒண்ணுமெல்லாம் போயிடும். ஆனால் நான் மாறமாட்டேன், நான் எப்பவும் இருப்பேன். ஏன்னா யோவான் 17:3 என்ன சொல்லுது? திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப் தட் யூ நோ காட் அண்ட் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய ஆண்டவரையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நான் வந்து என்னைக்கு மறுபடியும் பிறந்தேனோ நானும் என்ன ஆயிட்டேன், ஆவி ஆத்துமால சரீரம் இல்லை. என்னுடைய ஆவி ஆத்துமால மரணம் கிடையாது, இந்த சரீரத்துக்கு மரணம் உண்டு. ஆனால் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆவியில ஒரு சாவாமையை நான் தரித்து கொண்டேன். இது கொஞ்சம் டீப்பா தெரியுதோ? இது நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய மரணம் என்ன? வீட்டுக்கு போறது. நம்ம இதில் வந்து என்னென்னா, ஃபியூனரல் சர்வீஸும் போது என்ன சொல்கிறோம், ஹோம் கோயிங் சர்வீஸ், வீட்டுக்கு போகிற இது. நம்ம இங்கே பூமியில் இருக்கும்போது இந்த சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆவியும் ஆத்மாவும் நம்மளுக்கு மறுபடியும் பிறந்துட்டோம், ஆவியில் மறுபடியும் பிறந்துட்டோம். அப்போது புது பிறவி வந்துட்டோம். இந்த ஆவி என்னவா இருக்குது? ஜீவனுள்ள ஆவியாக மாறிடுச்சு. அதனால் நான் அந்த சரீரத்தை விட்டு போகும்போது நான் தேவன்கிட்ட போயிடுறேன். இப்போ தேவ் அவர் என்ன போல வந்தாரு, என்னன்னா அவரை போல மாறுவதற்காகத்தான். அப்ப இவர் வந்து என்ன பண்ணாரு, என்றைக்கும் சாவாமை உடையவர் நம்ம போல வந்தாரு. அதனால நம்மளை அந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு. சரியா? அடுத்து இந்த ராஜா இப்பொழுது பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு, நம்ம சேனல்லே ஒரு பிரசங்கம் இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, தேவனுடைய வலது கரங்கிறது வல்லமையானது. இப்போ நம்ம கூட சொல்லும்போது சொல்லும்ல, அவர் யார், அவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்ட் சொல்லுவோம், கேட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் சகலத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கார். 1 பேதுரு 3:22 பாருங்க. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு ஹிம். எல்லாமே நீங்க கொலோசியர் 2:15 பாருங்களேன். அதாவது எல்லா விதமான துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, வெற்றி கொண்டார். வாசிங்க கொலோசியர் 2:15. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப என்னன்னா, இவர் தேவனுடைய வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு. எல்லாத்தையும் ஜெயிச்சவரா வெற்றி பெற்றவரா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எல்லாமே. இதை எபேசு சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:10 சபைக்கு எப்படி இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க ரொம்ப தெளிவாக கொடுப்பார்.
நீ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை குறித்து நம்ம ஆழமாக ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு வாசிக்கலாம். 21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு என்னன்னா சபைக்கு பவர் இருக்கு, சரியா? சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரம் எல்லாம் எங்க இருக்கு? கிறிஸ்து கிட்ட இருக்கு. கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. சரீரம் இது சபை. சபைங்கிறது யாரு? நீங்களும் நானும் சேர்ந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப எல்லாத்தையும் கொடுத்து சரீரமாக தலையாய சபைக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதும் போது என்ன எழுதுறாரு? பிலிப்பியர் 2 அதிகாரத்துல எல்லா நாவும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், இயேசுவே ஆண்டவர் என்று. அப்போ இந்த ராஜா சகல அதிகாரங்களையும் உடையவர். எல்லா அதிகாரமும் அவர் கீழே இருக்கு. இந்த ராஜாவுக்கு அடுத்து வேற ராஜா வர முடியாது. ஏன்னா இவருக்கு சாவாமை கிடையாது, மரணத்தை ஜெயித்து விட்டார். அது மாத்திரமல்ல, இந்த ராஜா எல்லா அதிகாரங்களையும் எல்லா துறைத்தனங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றையும் ஜெயிச்சு அதை எல்லாம் என்ன பண்ணி அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு கீழ்ப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட ராஜா நம்ம அவரோட சேர்வதற்கு அவர் நம்மை போல வந்தாரு. அது மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த மொத்த அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் தலையா இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிறது சபையா நம்ம இருக்கிறோம். தலை அவரு. உங்களுக்கு கண்ணா இருக்கலாம், இல்ல கையா இருக்கலாம், இல்ல காலா இருக்கலாம், ஏதோ ஒரு உறுப்பு உங்களுக்கு. ஏன்னா இந்த எபேசியர் 1 அதிகாரத்தில் அந்த ஜபத்தில் சொல்லும்போது சாத்தான யாரு கீழே பாதத்தை கீழே போட்டாருங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். என்ன, நமக்கு கீழே தான் சாத்தா இருக்கிறான். அதனால தான் நான் அடிக்க ஒரு முறை சொல்றது, சாத்தான் கிரியை பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க. அவன் உங்களுக்கு காலு கீழே உள்ளவன். இயேசு கிறிஸ்து காலு கீழே இல்லை. ஏசு கிறிஸ்து தலை, காலு நீங்களும் நானும். நமக்கு கீழ்பட்டவன் தான் அவன். ஏன்னா சரீரத்தில் எந்த அங்கமாவது காலு கீழே இருக்கா? இல்லை, கால் தான் கீழே. அதுக்கும் கீழே தான் சாத்தான் கிடக்கான். அதனால அவன் வந்து உங்களை வந்து கிரியே பண்ண முடியாது, சரியா? இதுதான் இந்த ராஜாவினுடைய குணாதிசயங்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சரி, இப்போ இந்த கிங்டம் எங்கே இருக்கு? இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம் வெளியரங்கமான ராஜ்யம் அல்ல. இது விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயும் இருக்கு. இந்த பரலோக ராஜ்யம் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள இந்த ராஜ்யம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? பூமியிலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா இப்ப நமக்குள்ள இருக்கிற ராஜ்யம் முழுமையா வரும்போது இந்த பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடியதாக. அப்ப இந்த பிரசன்ட் கிங்டம் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மாறுதல். இந்த ராஜ்யத்துக்குரிய காரியமாக நீங்கள் வாழும்போது மற்றவர்கள் மேலே அதே ராஜ்யம் இது வரும்போது பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் வரக்கூடியதாக. இதில் 3 காரியம். முதலாவது, இந்த ராஜ்யத்துக்குள்ளே எப்படி போகிறது? 2வது, இந்த ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க? 3வது, இந்த ராஜ்யத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த ராஜ்யத்துக்குள்ளே எப்படி போகிறது, இந்த ராஜ்யத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய இந்த ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் என்ன இருக்குன்னு, சரியா? முதலாவது, ஹவு டு என்டர் இன்டு த கிங்டம், எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும், சரியா? யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம நிக்கதேமுகிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகணும்னா மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்படி மறுபடியும் நீங்க பிறக்கும்போது தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியும். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. இயேசு நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நிக்கதேமோ முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். நம்ம இதை குறிச்சு இந்த போன கிறிஸ்துமஸ்ல இந்த மெசேஜ் பார்த்தோம். அதனால இதை குறித்து நான் மறுபடியும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை. அதாவது எப்படி நீங்கள் மாம்ச பிரகாரமாய் பிறப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கலை. ஹலோ, நீங்கள் யாரும் டிசைட் பண்ணல, நான் இன்னாரோட வயிற்றில் வரப்போகிறேன், இன்னாருக்கு தாய் தகப்பனுக்கு பிறக்க போகிறேன், யாருமே முடிவு பண்ணல. நீங்கள் யாருமே நீங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு உதவியும் பண்ணலை. மறுபடியும் பிறப்பதற்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு செய்யணும். அப்ப என்னன்னா, நீங்க இந்த சுவிசேஷத்தை விசுவாசிச்சு நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது என்ன பண்றீங்க, நீங்க பிறக்கக்கூடிய மறுபடியும் பிறக்கக்கூடிய காரியம் ஞானஸ்தானம் என்பது உங்களை ரட்சிக்கல. ஞானஸ்தானம் என்ன செய்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக நீங்க எடுக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர்றேன்னு சொல்லி சொல்லி நீங்க வெளியரங்கமா அறிக்கை செய்து தண்ணீருக்குள்ள போவது தான் அதனுடைய வெளியரங்கமான அறிக்கையை ஒழிய ஞானஸ்தானம் ஒருவரை ரட்சிக்கவே ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேங்கிறது, நான் எனக்கு மரித்து நான் மறுபடியும் பிறக்கிறேன். இந்த ஞானஸ்தான ஆராதனை தான் உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ். ஹலோ, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கள, அதுதான் உங்களுடைய அடக்க ஆராதனை. நீங்கள் மரித்ததுக்கப்புறம் நடக்கிறது வீட்டுக்கு போகிற ஆராதனை. ஏன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறது உங்களுடைய மரணம், வெளியே வரும்போது நீங்கள் ஆவியில் பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கிறது. நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு வேத வசனத்தில் ரொம்ப தெளிவா இருக்கும், தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார்னு. தேவன் எழுப்பினார், தேவன் எழுப்பினார்னு தான் இருக்குமே ஒழிய எங்கேயும் ஒரு இடத்துல கூட வேற ஒரு பதமே உபயோகப்படுத்தவே படுத்தாது. காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பினார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு வேத வசனம் விளக்கி காட்டும். அப்ப என்னன்னா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணாரோ, அதே போல நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் போது நீங்கள் மறுபடியும் ஆவியில் பிறந்தவர்களாய். ஏன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நீங்கள் ஆள் உடனே வேற ஆளாக மாறுறதில்லை. உள்ளே போகும்போது கருப்பாக இருந்தீங்க, வெளியே வரும்போது வெள்ளையாக இருந்தீங்க, இல்லை வெள்ளையாக இருந்தாலும் கருப்பானீங்க, அதெல்லாம் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. மாம்சத்தில் ஒன்றுமே மாறுதல் இருக்காது, ஆனால் ஆவியில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பவம் என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், என்னுடைய ஞானஸ்தான ஆராதனை தான். ஒன்று உடனே மேலேருந்து தேவதூதெல்லாம் பெப்பெல்லாம் ஊதலை, ஒன்றும் பெரிய ஒரு காட்சியெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் இன்னும் நினை ஒன்றும் கற்பனையெல்லாம் பண்ணாதீங்க. என்னமோ அப்படியே தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தாங்க, அப்படியே ஒரு பயங்கர பரவசமாக, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, தேவன் தம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி போதிக்கிற வரம் வேத வசனத்தை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வாசித்தாலும் ஒன்றுமே மண்டையில் நிற்காது. டெய்லி தான் பைபிள் வாசிப்போம், ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது. படித்த மாதிரியே இருக்கும், ஆனாலும் இப்போ திரும்ப படிக்கும்போது இதே படித்த மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். ஆமாம், நேற்று இதே தான் வாசித்தோம் அப்படின்னு தோணும். முந்தின நாள் வாசித்தேன், அடுத்த நாள் அப்படி தான் தோணும். ஆனால் என்றைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தால் அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்த ஆவியை கொடுக்கறது அங்கே தான் நடக்கும். அப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்தாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீங்க. நம்ம சர்ச்சில் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. தெரிஞ்சுக்கணும், நீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால, காணிக்க கொடுக்கறதுனால, நீங்க பாட்டு பாடுறதுனால, பிரசங்கம் பண்றதுனால,
ஏதாவது நீங்க செய்த நல்ல கிரியையின் மூலமா நீங்க ராஜ்யத்துக்குள்ள போவோம்னு நினைச்சீங்கன்னா இல்லை. ஆவியிலையும் ஜலத்தினாலையும் பிறந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். இப்போ உடனே ஒரு சிலருக்கு தோணும், எங்க சர்ச்சில் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன பிள்ளையிலே தண்ணி தெளிச்சிட்டாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. நான் அதை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு 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 நிமிஷத்தையும் சொல்லிடுறேன். தெளிப்பு ஞானஸ்தானம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லித்தரேன். ஆதி திருச்சபையில் 300வது வருஷத்துக்கு அப்புறம் ரோமாபுரி பேரரசு வந்து கிறிஸ்தவமாக மாறின உடனே ரோமன் கத்தோலிக், ரோமர் யூனிவர்சல், கத்தோலிக்னா யூனிவர்சல், ரோமாபுரியினுடைய ஒன்றிணைக்கப்பட்ட சபைன்னு சொல்லி ஒரு சபை வந்துருச்சு. 500வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 500வது வருஷத்துக்கு அந்த 5th century ஒரு பெரிய பண்டமிக், ஒரு எபிடமிக், ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்து நிறைய பேர் செத்தாங்க. சாகும்போது சின்ன பிள்ளைங்க நிறைய செத்தாங்க. அப்ப பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம், ஐயையோ என் பிள்ளை பரலோகம் போகுமோ போகாதா, ஏன்னா என் பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பிள்ளைய வந்து தண்ணிக்குள்ள போட்டா, ஏற்கனவே இது ஜன்னி வந்து கிடக்கு, இதுல தண்ணிக்குள்ள போட்டா நேர டைரக்டா போயிரும் சொல்லி என்ன பண்ணாங்க, சரி ஒரு அடையாளமா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சிலுவையை போடுவோம், தண்ணியிலும் ஆவியிலும் ஞானஸ்தானம் பண்ணணுங்கிறக்காக தண்ணியில் சும்மா ஒரு சிலுவையை போடுவோன்னு வந்தது தான் அது வழக்கமே ஒழிய அது வந்து என்றைக்குமே கிடையாது. நீங்கள் சபையினுடைய சரித்திரம் எந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, ஜோசிஃபஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலும், எந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலும் தெளிவாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலே ஆங்கிலிக்கன் சர்ச்சில் வந்து சும்மா தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னிங்கன்னா அது ஞானஸ்தானம் கிடையாது. மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரம் 38வது வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள நுழைய முடியும். வேறு எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மறுபடியும் பிறப்பதுனால தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் உள்ளே வர முடியும். மற்ற எந்த வகையிலையும் நீங்கள் வரவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதை தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. 26வது வசனம் பாருங்கள், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எரேமியா 31:31 இல்ல எபிரேயர் 8வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்களா, அந்த புதிய உடன்படிக்கையை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, நீங்கள் ஆவியில் மறுபடியும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நுழைய முடியும். அந்த ஆவியில் பிறப்பதற்கு நீங்கள் செய்த நன்மையான காரியம் எதுவுமே கிடையாது. தீத்துக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகாக எழுதி கொடுக்குறார். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்களேன், நம்ம செய்த நல்ல காரியத்தின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் புதிதாக்குதலினாலும் எதனால மறு ஜென்மம் முழுக்கினாலையும் பரிசுத்த ஆவியையும் கொண்டு நம்மை ரட்சித்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இப்ப நீங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருவீங்க. இதுதான் இந்த ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். இப்ப நீங்க இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து ஒரு புது ஜீவியா மாறிடுறீங்க. அதாவது நான் இதுவரைக்கும் இன்னாருடைய பிள்ளை, இப்போ உங்க தாய் தகப்பன் பேரை வச்சு இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஆளுங்களா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு மாம்சத்தில் ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா என்ன ஆகும்னா, நீங்க ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்று நீங்க இதுக்குள்ள வரும்போது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு புது குடும்பம் வந்துருது. நீங்க புது ஜீவியா மாறிடுறீங்க, வேறொரு குடும்பத்தில் பிறந்துடுறீங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரே அப்பா, நமக்கு எல்லாருக்கும் ஒரே அப்பா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஏன்னா நம்ம இப்போ புது குடும்பத்தினுடைய அங்கம், இப்போ பழைய குடும்பம் கிடையாது.
பழைய குடும்பத்தில் நீங்க இருந்தீங்க, இந்த ஊர்ல பிறந்தீங்க, இன்னாருக்கு பிறந்தீங்க, இன்னாரா இருந்தீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது நீங்க வந்து ஒரு புது ஆளா மாறிடுறீங்க, ஒரு புது ஜீவியா மாறிடுறீங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு குடும்பம் வேற குடும்பம். இப்ப நீங்க பிறக்கிறது வேற குடும்பத்துல பிறந்துடுறீங்க. மாம்ச பிரகாரம் அந்த குடும்பத்துல பிறந்தேன். இந்த நான் சொன்ன இல்லையா, இந்த பரலோக ராஜ்யம் பூமி கடத்த ராஜ்யம் இல்ல, இது கண்களுக்கு காணாத ராஜ்யம், இது ஒவ்வொருவருடைய இருதயத்துல உள்ள ராஜ்யம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மாம்சத்துல இருந்த நீங்க ஆவியில பிறந்து ஒரு புது ராஜ்யத்துக்குள்ள பிறந்துடுறீங்க. 2 கொரிந்தியர் 5:17 பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். என்னது? பழசு ஒளிஞ்சு போச்சு, உங்க பழைய அடையாளம் ஒளிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு புது ஜீவியா மாறிடுறீங்க. முழுசா ஒரு புது, ஒரு குற்றமற்ற, ஒரு பாவமற்ற, ஒரு பரிசுத்தமான, ஒரு பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்கள் எழுப்பப்படுறதுனால இப்ப உங்களுக்கு புது அடையாளம். இன்னொரு விஷயம் தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எல்லாரையும் பைபிள் கூப்பிடுறது பரிசுத்தவான்னு தான் கூப்பிடுது. ஹலோ, உங்களை அழைக்கிறது பைபிள் பரிசுத்தவான்னு தான் அழைக்குது. ஆனால் நமக்கு தான் ஒரு நானா பரிசுத்தவனானா பாவி பாஸ்டர் என்னவோ நமக்கு அது என்னன்னா ஒரு பெரிய மனத்தாழ்மையை கொடுக்குதுல்ல, ஐயோ நான் ஒண்ணுமில்லாதவன் பாஸ்டர் நான். இல்லை, கொரிந்து சபைக்கு எழுதும் போதே பரிசுத்தமாக்குறவள் பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதுன்னு தான் எழுதுறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்தவான் நம்ம அடையாளம் வந்து பரிசுத்தவான். ஏன்னா நான் புது இதில் பிறந்துட்டேன், என் ஆவியில் முழுமை வந்துருச்சு. இந்த வசனம் நீங்க எழுதிக்கோங்க, எபிரேயர் 10:14 நோட்ஸ்ல இருக்காது. எபிரேயர் 10:14 பாருங்களேன், ரொம்ப அழகா ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாரு. எப்படி நம்ம வந்து அந்த புதுசு இல்ல பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு, ஏனெனில் நல்ல கவனிங்களே, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, அதாவது For those who are being sanctified, he has perfected by one sacrifice. ஒரே பலியினாலே அவர் என்னை பூரணப்படுத்திட்டார். இந்த பூரணம் எங்க வந்துருச்சு? என் ஆவியில வந்துருச்சு. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் பிறந்த உடனே எனக்கு ஆவி கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரு. இந்த ஆவியில ஒரு புது ஜீவியா மாறிடுறேன். இந்த ஆவியில எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு அழுக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் பூரணமாப்படுத்துறாரு. ஆனா நான் பரிசுத்தம் மாக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். எங்க? என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய ஆத்மால. அதனாலதான் ரோமர் 12:1-2 சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய ஆத்மாவை வேத வசனத்தினால நீங்க மறுரூபமாக்கி கொண்டே வர்றதுனால. என்னன்னா, எனக்குள்ள என்னுடைய ஆவியில பூரணம் வந்துருச்சு, என்னுடைய ஆத்மால பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கு. என் ஆத்மால பரிசுத்தம் வர வர என் சரீரத்துல பரிசுத்தம் உண்டாகும். என் சரீரத்துல பரிசுத்தம் இல்ல, என் கண்ணு இச்சிக்குது, என்னுடைய இதுல வந்து வேறு வித விதமான காரியங்கள் வருது. ஆனா என்னுடைய சரீரத்துல வர்றதுக்கு நான் என் சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது இல்ல. நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன? அப்படி உடம்பு பாத்துரும். நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லும் போதே என்ன பார்க்கணும்னு வந்துடும், நம்மளை அறியாம பார்க்கணும்னு வந்துடும். ஆனா இது என்னன்னா, உள்ளுக்குள்ள வேலை நடந்தாதான் இங்க வெளியே சுத்தம் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஆவியில பரிபூரணம் வந்துருச்சு, ஆவியில பரிசுத்தம் வந்துருச்சு, ஆத்துமால வரணும். ஆத்துமால வர்றதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, ஆத்துமால வர்றதுக்கு தான் வேத வசனம். உங்க எண்ணம் அங்க புதுப்பிக்கப்படணும். Your mind has to be renewed. உங்களுக்கு வேத வசனம் முழுவதுமே உங்க ஆவிக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஹலோ, உங்க வேத வசனம் முழுவதும் ஆவிக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்க ரோமர் 12 அந்த 1-2 வாசிங்களே, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது நீங்க பார்த்து அப்படி இருக்க சகோதரரே, நல்லா கவனிங்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன், நீங்கள் உங்கள் சரீரம்னா உங்க சரீரத்திட்ட பேசலையா? என்ன இது இவ்வளவு கஷ்டமான கேள்வியா? நீங்க உங்க சரீரம் சொன்னா உங்க சரீரத்திட்ட பேசல, சரிதானே?
நீங்க உங்க சரீரத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப உங்ககிட்ட உங்க சரீரத்திட்ட பேசல இல்லையா? சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்தமோ தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்க மைண்டு ரினியூ ஆகிறதுனால. அப்ப யார்கிட்ட பேசல? உங்க மைண்டுக்கும் பேசல. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் மூணு உள்ள ஆளுங்க. நல்லா தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. நீ உன் சரீரத்தை ஜீவ பலியா கொடுங்கிறாரு, உன்னுடைய எண்ணத்தை புதிதாக்குங்கிறாரு. அப்ப யார்கிட்ட பேசுறாரு? ஆவிட்ட தான் பேசுறாரு. வசனம் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஆவியில் எழுதிருக்கு. இங்க ஆவியில எழுதப்பட்ட வசனம் இங்க உங்க ஆத்மாக்கு வரணும். இங்க பரிபூர்ணம் வந்துருச்சு, இங்க பரிசுத்தம் வந்துருச்சு, ஆவியில வந்துருச்சு, ஆனா ஆத்மால வரல. அதனாலதான் வேத வசனம் உங்க ஆத்மால இருந்தாதான் நீங்க சரியா ஓட்டு போட முடியும். ஆவி ஆத்மா சரீரம் மூணு இருக்கு, மூணும் பேசுது. அப்ப மூணும் பேசும்போது எது வந்து பிரிடாமினன்ட் வாய்ஸோ அதுதான் உங்களை சக்சஸ் பண்ணும். சரியா? இப்போ நல்லா கவனிங்க, பைபிள் ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருக்கோம். சரியா? இந்த சேர்ல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா எனக்கு லேசா வலிக்குது. சாப்பாடு இன்னைக்கு நல்லா இருக்குமா இருக்காதா? எனக்கு லேசா பசிக்குது. இந்த ரோல் சாப்பிடாம இருந்திருக்கலாம். இது என்னன்னா மாம்சம் பேசிக்கிட்டே இருக்கும். எனக்கு வலிக்குது, எனக்கு உட்காரணும், எனக்கு கால் வலிக்கு, எனக்கு கை வலிக்கு, இது என்ன பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது, இது மாம்சம் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கும். சரியா? ஆனால் என்ன பண்ணுன்னா ஆவியில் ஒரு உந்துதல் வரும். சே, அதெல்லாம் கவனம் செதற விடக்கூடாது, ரொம்ப முக்கியமான சத்தியம் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆழமான சத்தியம், கவனமாக கேளு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆவியிலேருந்து ஒரு சத்தம் வரும். ஆனால் இந்த ஆத்மா என்ன தெரியுமா செய்யும்? பரவாயில்ல, அவர் எப்பயும் பேசத்தானே செய்வார், நம்ம நோட்ஸ் பார்த்துக்குருவோம், இல்லைன்னா பிறகு யூடியூப்பில் பார்த்துக்குருவோம். ஹியூமன் ரீசனிங், மைண்டு சொன்னோம். ஆனால் உங்களுக்கு எண்ணங்களில் வந்து ஒரு இது இருந்துச்சு, கவனமாயிரு, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையினால தான் பிழைப்பான் மனுஷன். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால் கவனத்தை இங்கெங்கே செதற விடாதன்னு சொல்லி எண்ணம் வரும்போது தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா சரீரங்க உட்காந்துருக்கும், ஆவி விருப்பமாக இருக்கும், எண்ணங்கள் அப்படியே ஒரு வெளியே போயிடும். என்ன போயிடும்? மைண்ட் அப்படியே யோசிக்கும், சரி இன்னைக்கு அப்போ சாப்பிட்டு முடிக்கும்போது எப்படி ஒரு மணி ஆயிரும், போகும்போது காய் வாங்குவோமா இல்லை நேராக போயிடுவோமா, இல்லை நம்ம போனதும் தூங்குவோமா வேண்டாமா, இல்லை வழியிலே அதை வேற பண்ணணும், ஐயோ நீ கேஸ் ஆஃப் பண்ணியா, கார் கதை போட்டினியா, இப்படி எல்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, என்னையே தான் பார்த்துட்டு இருப்பீங்க, கையில் பைபிளும் வச்சுருப்பீங்க. ஆனால் ஊரில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து இன்றைக்கி மறக்காமல் எங்கள் அம்மாவுக்கு வேறு கூப்பிடணும், ஊருக்கு வேறு கூப்பிடணும், நான் எப்பயும் கரெக்டாக 11 மணிக்கு சர்வீஸ் போனச்சும் கூப்பிடுவேன், கரெக்டாக இருக்கும், அவங்க தூங்கி எந்திரிச்சு காஃபி குடிக்க உட்காந்துருப்பான், கூப்பிடுவேன், இன்றைக்கி லேட் ஆயிரும், அது வேற நம்ம ஒரு மெசேஜ் இப்போ போடுவோமா. ஏன்னா மைண்டு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எதுவுமே உள்ளே போகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப அப்படி பரிசுத்தமாக என்னை பார்த்துட்டே இருப்பீங்க, சாடுறா அண்ணா, நான் நினைப்பேன் ஐயோ பாரு என்ன ஒரு ஆர்வமான மக்கள், எப்படி கேட்குறாங்க பாரு. அப்போ என்னென்னா பரிசுத்தம் ஆவியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எதுக்கு சாப்பாடு போடுறீங்களோ அதுதான் வளரும். எதுக்கு சாப்பாடு போடுறீங்க அதுக்கு தான் வளரும். இப்போ நீங்கள் ஆவிக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா ஆவி வளரும். ஆனால் நீங்கள் சரீரத்துக்கு தான் போடுறோம். விட்டு பாருங்கள், 3 நேரம் போடாமல் போட்டு பாருங்கள், சரீரத்துக்கு விட்டு பாருங்களேன், முடியாதே, பசி, ஐயோ எனக்கு தலை வலிக்கும் பிரதர், ஒரு நேரம் பசிக்கல, எனக்கு பயங்கரம் கோவம் வரும். When I'm hungry, I'm an angry bird.
வல்லுன்னு விழுவேன் நான் அப்படின்னு இது நம்ம தசுவீகின்னு சொல்லுவோம். அது கோவம் வந்துச்சு இல்லை, எனக்கு சாப்பிடல பசியா இருந்தால் அதான் கோவம் வந்துருச்சு. இது நிறைய பேர் சொல்றது வேற என்ன. அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து ஆகாரம் வந்து ஆவியில் போடும்போது இந்த ஆத்மா தான் ஓட்டு போடும், டிசைடிங் ஓட்டு போடுறது ஆத்மா. அதனால தான் நீங்கள் வேத வசனத்தை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வந்து நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என் ஆத்மா ரொம்ப முக்கியம். அப்போ நீ நான் உள்ளுக்குள்ளே வரணுங்கும் போதே உங்கள் ஆத்மா தான் முடிவெடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் வருவேன் போது, அப்போ என்ன, நான் புது பிறவியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறேன். ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே நான் நிலச்சி நிற்கிறதுக்கு என் ஆத்மா உதவி பண்ணணும். அதனால தான் ஒரு சிலர் வந்து ராஜ்யத்துக்குள்ளே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமலே இருக்கிறாங்க, எதுவுமே வர்றதில்லை, எதுவுமே நிலைக்கிறது இல்லை. எதுக்கு உங்களை நோட்டு போட்டு கொண்டு வந்து எழுத சொல்கிறேன், எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்போ நான் கொடுக்கும்போது நான் சொல்கிற கருத்து, எழுதும்போது நீங்கள் உங்கள் எண்ணத்தில் புரிஞ்சுக்கொண்டு அதில் எழுதும்போது தான் நீங்கள் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களால் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எழுதும்போது வேறு ஒரு உணர்வு உங்களால் வச்சுக்க முடியாது. அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவேன், ரொம்ப கோவம் வருதுன்னு சொல்கிறவங்களும் சொல்லுவேன், ரொம்ப சண்டை போடுறாங்கன்னா தயவு செஞ்சு கோவம் வரும்போது இனிமேல் எழுதுங்க, என்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதி பாருங்களேன், ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் போய் உங்கள் புருஷன் ஏதாவது கரைச்சலை கொடுக்கும்போது எழுதி பாருங்கள், நான் உன்னை வெறுக்கிறேன்னு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது தனியாக போயிடும், சி அப்படி நீங்களே கிழிச்சு போட்டுருவீங்க போய் தொலை அப்படின்னு. அப்போ என்னென்னா, நான் ஆவியில் புது பிறவியாக பிறக்கிறேன், அப்போ நான் புது மனுஷனாக மாறிடுறேன். எங்கே ஆவியில் புது மனுஷன் நான் மாறிடுறேன், ஆனால் இந்த வீணா போன சரீரம் என்னை இழுக்குது, மாம்ச இச்சை இழுக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என் ஆத்மா உதவி பண்ணணும். அப்போ நான் பரிசுத்தமாகிறது எங்கே ஆகிட்டு இருக்கேன், என்னுடைய ஆத்மாவில் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறேன். ஆவியில் ஏற்கனவே பரிசுத்தமாயிட்டேன், அப்போ என் மாம்சத்தில் பரிசுத்தம் வரும், அப்போ நான் ஏற்கனவே ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். இதுதான் ராஜ்யத்துக்குள்ளே வர்றது, சரியா? இது வந்து மறுபடியும் பிறகுறல. இன்னொன்று என்னென்னா, பை டிரான்ஸ்லேஷன், நம்மை அவர் மாற்றி கொண்டு வருது, டிரான்ஸ்ஃபர் கொண்டு வர மாதிரி, சரியா? கொலோசியர் 1:13 வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் இது இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கொலோசியர் 1:13 பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு த கிங்டம். எப்படி? ஹி டிரான்ஸ்லேட்டட் இன்டு த கிங்டம், ஹி ஹஸ் டெலிவர்ட் அஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டட் அஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் ஹிஸ் சன் ஆஃப் ஹிஸ் லவ். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள கொண்டு வந்துடுறார். எதன் மூலமா? அவர் வெற்றி பெற்றதன் மூலமா. இப்ப நம்ம வந்து மறுபடியும் பிறக்கிறோம், நம்மளை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துறாரு. இப்ப என்னன்னா, நீங்க இந்த இதுக்குள்ள வந்ததுனால சபையினுடைய, அதாவது சபைன்னா நம்ம சபை இல்லை, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அந்த சபை என்னவா இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்ப சபைங்கிறது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் காட்டக்கூடிய ஒரு ஏஜெண்ட் வந்து நம்ம சபை. சபை தான் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம், அந்த சபையினுடைய அங்கம்தான் நீங்க, அந்த அங்கத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, புதுசாக பிறந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் புதுசாக பிறந்ததன் மூலமாக இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாமே இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்க. இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யத்துக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்ததுனால நீங்களும் ராஜாவாக இருக்கிறீங்க. அவர் ராஜாக்களுக்கு ராஜா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? He is the King of Kings, Lord of Lords. பதம் யூஸ் பண்றோமா? ராஜாக்களுக்கு ராஜா. அவர் ராஜாக்களுக்கு ராஜானா ராஜாலாம் யாரு? மீதி ராஜாலாம் யாரு?
நீங்க தான். நம்ம தான் ராஜா. பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிறந்ததுனால உங்க அடையாளமும் ராஜா. யாராவது ரெண்டு பேராவது அல்லேலூயா. நம்ம நானும் ராஜா அப்படின்னு கொஞ்சம் கிரகிச்சு சந்தோஷமா பார்ப்பீங்கன்னு பார்த்தா நானும் ராசாவா அப்படி எல்லாரும் அப்படி ரொம்ப பரிதாபமா பாக்குறீங்க. ராஜா எப்படி இருப்பாரு? நானும் அந்த ராஜா. அந்த ராஜாவுடைய குணாதிசயங்களை பார்த்துரும். சகல வல்லமையும் அதிகாரமும் பெற்று சாவாமை பெற்ற எல்லா அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் மீட்டெடுத்த அந்த ராஜாவினுடைய ராஜாவாக அவரை பிரதிபலிக்கிற சபையாக நம்ம இருக்கணும். இப்போ பரலோக ராஜ்யம் பூமியில எங்க இருக்குன்னு ஆண்டவர் பார்த்தார்னா ஹாரோல நம்மளை பார்க்கணும். நம்ம சபை இங்க ஒரு பரலோக ராஜ்யம் இங்க இருக்கு. இந்த ராஜ்யம் அப்படியே பல்கி பெருகணும். இந்த ராஜ்யம் அப்படியே எல்லா இடமும் போகணும். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவே இல்லை. அது எப்பவும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். மேகங்கள் உண்டாகட்டும், வானம் உண்டாகட்டும் ஆண்டவர் சொன்னார், இன்னும் உண்டாகி கொண்டே இருக்கு. நிறுத்துன்னு சொல்லலை, அதனால இன்னும் உண்டாகிக்கொண்டே இருக்கு. அதுபோல நம்மகிட்ட வந்து சொன்னாரு, ராஜ்யத்துக்குள்ள நீ பறந்துட்ட, அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ அந்த ராஜ்யம் சபையா இருக்கு. அந்த சபைக்கு தலையா கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால நீங்களும் நானும் அந்த சபையினுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யம் இப்ப எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்மளை பார்க்கறவங்க அந்த ராஜாவை பார்க்கணும். இப்போ அந்த தலைக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப நீங்க ஒருத்தவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ குணமாகுன்னு சொன்னா குணமாகிற காரணம் நீங்க நல்லவன்றதுக்காக இல்லை, நீங்க பெரிய வல்லவருங்கிறதுக்காக இல்லை. ஏன்னா நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஏன்னா ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய காரியம் உண்டாகும். இந்த ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா டைம் போயிடுச்சு. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா இந்த ராஜ்யம் இதில் சொல்லும்போது ஒரு காரியம் நம்ம பார்க்கணும். ஒரு ராஜ்யத்தில் வந்து எத்தனை ராஜா இருப்பார்? ஒரு ராஜா இருப்பார் இல்லையா? அந்த ராஜா அவருடைய சிங்காசனத்தில் உட்காந்து அவர் சொல்லும்போது என்ன பார்க்குறோம்? அங்க அவருடைய கட்டளைகளை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்குறோம். சரியா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. பதினோராவது வசனம் வாசிங்க. கர்த்தாவே தேவரீர் பாத்திரராய் இருக்கிறீர், நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவை உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு புஸ்தகத்தை கண்டேன், புஸ்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று சத்தமிட்டு கூறுகின்ற தூதனையும் கண்டேன். சரி, இப்ப 5வது அதிகாரத்துல 9வது வசனத்துல ஒரு புது பாட்டு கேட்கிறோம். 11வது வசனம் வாசிங்க. 5வது அதிகாரத்துல பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் சத்தத்தை கேட்டேன். அதாவது என்னன்னா, சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் தான் வரணும். இங்க வந்து சவுண்ட்ஸ் இருக்கும். சிங்காசனத்தில் ராஜா இப்ப ராணி உட்கார்ந்துருக்காங்க. ராணி உட்கார்ந்து சொன்னாங்கன்னா ஒரு சத்தம் தான் வரணும். கட்டளை வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்தால் வரணும், மீதி பேர் கீழ்படியணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்காசனத்துலேருந்து நிறைய சத்தங்கள் வருது.
ஏன்னா ஆவிக்குரிய முறையில் நீங்களும் நானும் அந்த சிங்காசனத்தில் உட்காந்துருக்கோம். புது பிறவி பிறந்தோம் இல்லையா, எங்கே உட்காந்துருக்கோம் தெரியுமா? உன்னதத்தில் உட்காந்துருக்கோம். எபேசியர் 2:7-8 என்ன? உன்னதத்திலே அவரோட கூட உட்காரவும் செய்தாரா செய்வாரா? செய்தார். அப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? பூமியில் எங்கே உட்காந்துருக்கோம்? ஆவிக்குரிய முறையில் எங்கே உட்காந்துருக்கோம்? சிங்காசனத்தில் உட்காந்துருக்கோம். எல்லா அதிகாரமும் எல்லா துறைத்தனமும் உங்களுக்கு கீழே இருக்குது. அதனால் நீங்கள் சொல்ல ஆகும். ஏன்னா நீங்கள் ராஜா. ராஜாக்கெல்லாம் ராஜா அங்கே இருக்கிறாரு. நீங்கள் அந்த த்ரோனில் அதே சிங்காசனத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போதும் அது நடக்கும். ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்தில் நானும் ஒரு ராஜா. நான் சொன்னால் நடக்கும். ஏன்னா எல்லா அதிகாரமும் எல்லா துறைத்தனமும் என் பாதத்துக்கு கீழே இருக்கு. நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன். நாங்கள் தான் இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்தை காட்டுறவங்க. நாங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக தேவன் உங்கள் மூலமாய் ராஜ்யத்தை எடுத்து கட்டுவார். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.